நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது சென்னை உயர்நீதிமன்றத்தின் சார்பாக தமிழ்நாட்டில் காலியாக உள்ள நீதிமன்ற பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு. இந்த போட்டித் தேர்விற்கான சிலபஸ் எப்படி இருக்கும், எந்த பகுதியை படிக்கணும், அதற்கான முழுமையான கல்வி மெட்டீரியல், ஸோ இதை பற்றிய முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நண்பர்களுக்கு கொடுக்க போகிறேன். இனி ஒரு வார காலம்தான் இருக்குது. ஸோ இந்த ஷார்ட் பீரியடில் எதை படித்தா நல்லாயிருக்கும், எதை படிக்கணும் என்கக்கூடிய தகவல்கள் முழுமையாக தொகுத்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நண்பர்கள், இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க, ஈஸியாக தனக்கான வேலையை உறுதி செஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதற்கான சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், சிலபஸ் எப்படி இருக்கும், எப்படி நம்மளை செலக்ட் பண்ண போகிறாங்க, ஸோ அந்த தகவலை நம்ம என்ன செய்வோம் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் பார்ட் ஏ, இந்த பார்ட் ஏயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வினாக்களை நம்ம நினைச்சணும் சரியாக எழுதணும். 15 வினாக்களானது நம்மளுக்கு கேட்பாங்க. இதில் 6 வினாக்கள் நம்ம சரியாக எழுதணும். இதற்கு நோ நெகட்டிவ் மார்க்ஸ், சரிங்களா. இதற்கான சிலபஸ் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசினுடைய பாடப்புத்தகம், 10 வகுப்பில் வரைக்கும் இருக்கக்கூடிய ஜெனரல் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய சில கிராமர்ஸை மட்டும் நம்ம பார்த்தாலே போதும். 15 வினாக்கள் ஆனது கேட்பாங்க, நம்ம 6 வினாக்களை சரியாக எழுதுனா போதும். இது பார்ட் ஏயை பொறுத்த வரைக்கும். பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் தமிழ், இந்த தமிழானது 10th வரைக்கும் இருக்கக்கூடிய பாடப்புத்தகத்தை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணாலே போதும், இம்பார்ட்டன்ஸை மட்டும் பார்த்தாலே போதும். இதுலேயும் நம்ம மினிமமாக 6 வினாக்களை நம்ம சரியாக எழுதணும். இதுக்கும் நோ நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 15, அடுத்து ஒரு 15, 30 வினாக்களில் நம்ம என்ன செஞ்சிடணும், 12 வினாக்களை சரியாக எழுதிடணும். 6 என்ற அமைப்பில் நம்ம எழுதிட்டோம்னா அடுத்து பார்ட் சி இருக்குது. இந்த பார்ட் சியை பொறுத்த வரைக்கும் இதுக்கும் நோ நெகட்டிவ் மார்க் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதற்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா வினாக்கள் கேட்குறாங்க, 20 வினாக்கள். இதில் நம்ம ஒரு 7 வினாக்களை நம்ம சரியாக எழுதினாலே போதும். ஸோ மொத்தம் 50 வினாக்கள் கேட்குறாங்க, 6, 6, 7 வினாக்களை நம்ம சரியாக எழுதிட்டாலே போதும். அப்போ 12 முதல்ல 6, அடுத்து 6, 12 அடுத்து ஒரு 7, 19 வினாக்களை நம்ம சரியாக எழுதணும் 50க்கு. பார்ட் டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதற்கான பேட்டர்னை பாருங்கள், பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். இது கம்ப்யூட்டரை பற்றிய அந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம 35 இந்த மார்க் வந்து மினிமமாக நம்ம எடுக்கணும். இதுக்கு வந்து நெகட்டிவ் கொடுத்துருக்குறாங்க, சரியா. 4 எழுதுனா வந்து பார்த்திங்கன்னா 4 தப்பாச்சுன்னா 1 மார்க்கை கட் பண்ணிடுறாங்க. அப்போ 0.25 மார்க்கு நம்மளுக்கு நினச்சிடறாங்க, கட் பண்ணிடுறாங்க. 4 தப்பாக எழுதியிருந்தோம்னா 1 மார்க்கை நம்மளுக்கு எடுத்துகிறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதற்கான சிலபஸ்ஸு. ஸோ இந்த சிலபஸை வந்து நம்ம எப்படி பயிற்சி எடுக்கணும், ஸோ நம்மளுக்கான கான்செப்டை தெளிவாக உருவாக்கிக்கோங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி. ஸோ இந்த 4 மட்டும் நீங்கள் தெளிவாக பயன்படுத்திக்கிட்டாலே போதும். உங்களுக்கு வந்து அடுத்த ப்ராசஸாக வந்து பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வு தான் இருக்கும். அந்த நேர்முக தேர்வில் நம்ம ஈஸியாக நினைச்சிடலாம், செலக்ட் ஆகிடலாம். ஸோ நம்முடைய குழுவின் சார்பாக என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் ஏக்கு என்ன பண்ணணும், பார்ட் பிக்கு என்ன பண்ணணும், பார்ட் சிக்கு என்ன பண்ணணும். ஸோ இதற்கான கல்வி மெட்டீரியலானது நம்ம உருவாக்கியிருக்கிறோம். ஏற்கனவே இதற்கான தேர்வு தேதி அறிவிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கால் டிக்கெட்டை என்ன செஞ்சிட்டாங்க, ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம இறுதியாக இருக்கிறோம். இந்த ஒரு வார காலத்தில் ஷார்ட் பீரியடில் எப்படி படிக்கணுங்கிறதுக்கான கல்வி மெட்டீரியலை நம்ம கொடுக்க போகிறோம். தேவையுள்ள நண்பர்கள் நம்மளுடைய குழுவினுடைய வாட்ஸ்அப் எண்ணி இருக்குது, இந்த வீடியோவினுடைய டிஸ்பிளேலே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வாட்ஸ்அப் எண்ணி இருக்குது, நீங்கள் தொடர்பு கொள்கின்ற பட்சத்தில் அதற்கான பிடிஎஃப் ஆனது உங்களுக்கு கொடுத்துருவோம். நண்பர்கள், இந்த ஒரு வார காலத்தில் அதை மட்டும் படித்தா போதும், வேறு எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டியது கிடையாது. ஸோ அந்தளவிற்கு முழுமையான தகவலானது தயாரித்து கொடுக்குறோம். நமது குழுவில் உள்ள நண்பர்கள் அனைவருமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. தகுதியும் திறனும் உள்ள நண்பர்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா உதவியாளர் அசிஸ்டன்ட் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் அதுக்கே நீங்கள் மேக்ஸிமம் என்ன செஞ்சுருங்க, முயற்சி பண்ணுங்கள். இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பார்ட் டிக்கான சிலபஸ் என்ன, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ஃபவுண்டேஷனாக வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து
நம்ம பேசிக்காகவே தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். உங்களுக்கு ஓரல் டெஸ்ட்டில் கேட்டுருவாங்க, உங்கள் நேர்முகத் தேர்வில் இதை அடிப்படையாக வச்சுக்கூடிய ஓரல் டெஸ்ட்டு கேட்பாங்க. ஸோ நீங்கள் ரிட்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதை படிக்கணுங்கிற தகவல் முழுமையாக நம்ம தொகுத்து மெட்டீரியல் வச்சுருக்கோம். ஒவ்வொரு நண்பர்களுமே, நமது குழுவில் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் இதற்கு விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா முழுமையாக உங்களுடைய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும், உங்களுடைய பணியை உறுதி செய்து கொள்ளுங்கள். இந்த ஒரு வார காலத்திற்கு இந்த மெட்டீரியல் மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். ஸோ அடுத்து இதை குறித்த உங்களுக்கு ப்ரீவியஸ் க்வெஸ்சன் எப்படி இருக்குது, ப்ரீவியஸ் க்வெஸ்சன் எதுவும் வேணுமா, ஸோ அது பேட்டர்ன் எதுவும் எப்படி வந்து பார்த்திங்கன்னா வினாக்கள் கேட்குறாங்க. ஸோ அந்த ஃபண்டமெண்டல் வந்து ஒரு நாலு மாடல் வினாக்களை பார்த்தா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வினாக்களுடைய பிடிஎஃபை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய கருத்துக்களையும் தேவைகளையும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.